எனக்கு வந்து சிங்கிளா இருக்க கடுப்பா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது உங்க வணக்கம் நண்பா, நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி எப்படியாவது இந்த இது பிராங்கை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா கடைசியில் வந்து சரியான சம்பவமாக போயிச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஹலோ அக்கா, கேட்குதா? ஆ கேட்குதுடா, சொல்டா. என்னக்கா பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சார் அதிசயமா போன்லாம் பண்ணிருக்கீங்க? நான் கூட அக்காவை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நீங்க மறந்துட்டீங்களா? நான் மறந்துட்டேனா உங்களுக்கு எல்லாப்பா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நான் நீ காலேஜ் எல்லாம் போயிட்டீங்கன்னா தம்பி யாரோட ஆயிருவீங்க. நான் சொல்லும்பா, நீ சொல்றியா? சரி, என்ன விஷயம் அதிசயமா போன்லாம் பண்றேன்? போனா அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இல்லையா? சரி வைக்கிறேன். இல்ல இல்ல, இரு இருங்க, ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. இல்லக்கா அப்படிலாம் இல்ல. பிளீஸ்க்கா, அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கால கூட உணர்வேன். அந்த ஹெல்ப் வந்து யாராலுமே பண்ண முடியாதுக்கா, ஆனா உங்களால மட்டும் பண்ண முடியுங்கா பிளீஸ்க்கா. எப்படியாவது இந்த ஹெல்ப் மட்டும் கொடுக்காதான். எனக்கு வேற உடம்பு சொல்லுக்கா, அந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பிளீஸ் பண்ணி விட்டுறீங்களா? சொல்லுக்கா. எனக்கு வந்து ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா அந்த மாதிரி இல்லக்கா, எனக்கு வந்து சிங்கிளா இருக்க கடுப்பா இருக்கா. அதனால நீங்க ஏதாவது உங்க எனக்காக ஒரு பொண்ணு மட்டும் ஏதாவது பேசி அப்படி வந்து என் தம்பி இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இவனை வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுக்கா. அக்கா உங்கள்ட்ட தானக்கா கேட்க முடியும். வேற ஏதாச்சும் சொல்ற போறேன். ஐயோ அக்கா, இது கூட பண்ண மாட்டீங்க? என்ன இது கூட, இதெல்லாம் வயசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? என்ன பண்றது, என்னக்கா சிங்கிளா இருக்கவே கடுப்பா இருக்கு. இருக்கும் இருக்கும், முதல்ல போய் படிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், வெள்ளையா இருந்தா போதும்க்கா, வெள்ளையா மட்டும் இருந்தா போதும். நீ இந்த விஷயத்துக்காக எல்லாம் சாப்பிடாம இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். என் பொண்ணு வீட்ல என் மண்டைய பிடிச்சி உருட்டுறதுக்கு எனக்கு ஏதாவது பொண்ணு மட்டும் நடிப்பு பண்ணுங்க, உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போன கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பக்கத்துல உள்ள அக்கா எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கவா? ஏதாவது நல்ல பரவாயில்லையா? அச்சோ அச்சோ, ஆண்டியா அதுல ஏதாவது ஒரு அக்காவை கரெக்ட் பண்ணி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு. எனக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு ஒரு பையனை செட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க
எதிர்பார்த்த மாதிரி அப்படியே வெள்ளையா கியூட்டா நடந்து அடக்கமா இருடா ஏண்டா என்னக்கா நீ எனக்கு கடைசி வரைக்கும் அப்ப மொட்டை விட இருக்கிறதா இரு தப்பு இல்ல நீங்களே என்ன வேலை பார்க்க சொல்றீங்க போயிடுறோம் என்னக்கா இது கூட பண்ண மாட்டேங்க நான் அந்த பொண்ணைய கூட்டிட்டு வந்துடுறேன் அந்த பொண்ணு நான் எப்படியாவது பேசிடுறேன் என்னன்னா அவங்க வீட்டுல மண்டே போட்டு பழகிறதுக்கா இல்ல நான் சொல்றேன் கேளுங்க நான் வந்து முன்னாடி யூடியூபரு நான் வந்து இது மாதிரி சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிட்டெல்லாம் போட்டு எப்படியாவது ஓகே பண்ணிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எங்க அக்காட்ட பேசுறீங்களான்னு கேட்டு அக்காட்ட பேச வச்சு நான் உங்களை மட்டும் பேச வைக்கிறேன் அப்படியே தொண்டி அப்படியே புதைச்சி பால் ஊத்தி பூ போட்டு அப்படியே புதைச்சறான் இந்த மாதிரி அவசரமாலாம் பேசக்கூடாது நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கேளுங்க எங்க வீட்டுல எல்லாம் நல்ல விஷயம் நடக்குல்ல சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க சாக்லேட் கொடுப்போமா அதுக்குள்ள பிரிச்சுட்டீங்க பாத்தீங்களா எங்க வீடு உங்க வீடுன்னு பாத்துக்கிறேக்கா அப்பவே நினைச்சா பாத்துக்கிறேன் இத்தனை நாள் எனக்கு மறந்துட்டேன் இப்ப திடீர்னு போன் அடிச்சிருக்க பொண்ணு கூட ஜாலியா இருங்க அந்த பொண்ணுதான் கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்